வெல்கம் பேக் டு சேனல் என்ன நான் வச்சு நீ மேட்ச் வித் மீ சுஷ்மிதா இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கோம் அது என்ன மூவி யாரை பத்தின ஒரு அப்டேட் தான் யோசிக்கிறீங்க எப்பயுமே நம்ம ஒரு ரொம்ப லீடிங்கான ஒரு ஆக்டரை பத்தி பார்ப்போம் ஆனா இப்போ கரண்ட்ல தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்கவங்க தான் திருஷ்ணா விஜயன் அவங்க துஷ்ரா விஜயனை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா இவங்க சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான இதுல இருக்கும் ரீசெண்டா வந்து ஜூலைல ரிலீஸ் ஆன ராயன் படத்துல இவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப எப்பிக்கான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு ரோல் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் அந்த கேரக்டர் அவங்க எலிவேட் பண்ண விதம் இல்லை ரொம்ப அழகாவே இருந்ததுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண படங்களா இருக்கட்டும் நட்சத்திரம் நகர்கிறது இந்த மாதிரியான படங்கள் இவங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு இப்ப ராயன் படம் ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சதுனால இவங்க ஆல்ரெடி சோஷியல் மீடியால ரொம்ப அதிகமாகவே பாராட்டிட்டு வராங்க இதை தொடர்ந்து இவங்க அடுத்து என்ன படம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடக்கிற நடிக்கிற கூலி தான் வந்து இவங்க ஒன் ஆஃப் லீட் ரோல் பண்ணிருக்காங்கன்னு பண்ணியிருக்காங்க அந்த படத்துல ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார் வாசிச்சிருக்காங்க அமிதாப் பச்சனா இருக்கட்டும் ராணாவா இருக்கட்டும் ஃபகத் ஃபாசலா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது துஷா வந்து என்ன ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ அந்த டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க துஷா அவங்களோட டப்பிங் வந்து போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு துஷா விஜயனோட டப்பிங் பார்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து அந்த போட்டோஸ்ல என்ன ஆயிருக்குன்னா இவங்க நிறைய நோட்ஸ் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து லீக் ஆயிருக்கு அதே ஏங்க நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ டெடிக்கேட்டடா அவங்க வந்து பண்றாங்க ஒவ்வொரு கேரக்டர் அவங்க வார ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்திருந்தாலுமே அந்த கேரக்டருக்காக இவங்க போடுற எஃபர்ட்ஸா இருக்கட்டும் அதை வந்து அவ்வளவு ரியலா கொண்டு வர்றதுக்காக அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ராயன் படத்துல ரொம்ப அழகா வந்து கொண்டாடிட்டாங்க இவங்களை இப்ப கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் இவங்க எப்படி காமிச்சிருக்காங்க தனுஷ் அவர்கள் மாதிரி இவங்க எப்பிக்கா காமிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க ஆல்ரெடி இவங்களோட ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க